அன்பிற்கினியர்களே, கிறிஸ்தின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம புலேல உள்ள செயின்ட் டேனியல் கம்போனி கேம்புக்கு வந்தோம். இந்த மக்களை பத்தி நான் நிறைய சொல்லி ஆகலாம், நிறைய விஷயங்கள். என்ன அப்படின்னாக்க, இந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில், இது வந்துட்டு இந்த படுதா வச்சு, அதுக்கப்புறம் இந்த கொற்கரையை வச்சு, அதாவது இந்த தகரங்களை வச்சு கட்டப்பட்டது. எதுக்கு இப்படிப்பட்ட கோயில் இப்ப கட்டப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, நாங்க முன்னாடி ஒரு கோயில் கட்டியிருந்தோம் அந்த பக்கமா. அந்த அந்த கோயில்ல நடந்த மேஸ் வீடியோ பத்தி நான் ஒரு லிங்க் போறேன், அந்த லிங்க் பாருங்க. இந்த இடத்தை கொடுத்தது மாமா சாரா நியாயுவால். மாமா சாரா நியாயுவால் அண்ட் நீவாய் மெனி மெரி மெனி நேம்ஸ் ஆர் தேர். சாரி ஃபார் த நேம் டிஸ்டர்பன்ஸ். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பல கிலோமீட்டர்கள் கடந்து இந்த மக்கள் இந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. அற்புதமா பிரேயர் பண்ணுவாங்க. இவங்க கேம்ப்ல வாழ்ந்தாலும் கூட ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுளை ஒருபோதும் மறவாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தேடி வரக்கூடியவங்க, வராத பிள்ளைங்களையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க. நாம இன்னைக்கு நற்செய்தியில கூட பார்க்கலாம், இயேசு தன்னோடு இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். பாலைவனத்துல 3 நாட்களாக மக்கள் செல்கிறார்கள், அங்கே இயேசுவின் செய்தியை கேட்கிறார்கள், இயேசு குணப்படுத்துதலை பார்க்கின்றார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து இவர்கள் பசியால் தவிக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர்களிடமிருந்து ஒரு சில பிரெட்டுகளை பெற்று அவர்களுக்கு உண்ண கொடுத்தார். இந்த மக்கள் அவங்களால முடிஞ்ச சில சில காணிக்கையில கொண்டு வந்தாங்க. மாமா சாரா குறிப்பா இந்த இடத்த கொடுத்துருக்காங்க மக்கள் ஜெபிப்பதற்காக. இது ஒரு பெரிய இடம், இந்த இடத்த அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மனது நம் ஒவ்வொருவருக்குமே வேண்டும். இறைவன் நம்மை ஒருவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு பகிர்ந்து அந்த பகிர்தலின் மூலம் இறையாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இறையாட்சியில் நாம் வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்கின்றார்கள். மாமா, லெட்ஸ் கிளாப் அவர் ஹேண்ட்ஸ். ஆல்சோ லெட் அஸ் கிவ் எ வெரி பிக் கிளாப் ஃபார் மாமா சாரா அண்ட் அவர் கேட்டகிஸ்ட் மெயின்டா. And here also we received other catechism from other chapels. So we thank you everybody for this place that you have given to pray, so that the Christians may come together, know and understand the God's presence among us. God bless you all. Amen.